வடமராட்சி கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் கடற்படையினர் அகற்று நடவடிக்கை. தன்னை தானே நிர்வகித்துக் கொள்கின்ற ஆளுமை மிக்க ஒரு மாகாணமாக வடமாகாணம் மாற வேண்டும் வடக்கு ஆளுநர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த கல்வி புறக்கணிப்பு போராட்டம் இடைநிறுத்தம். யாழில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி நாள். தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கலந்துரையாடலை புறக்கணித்த சுமந்திரன் சாணக்கியன். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் செந்தில் தரப்பு கோரிக்கை. 12 வீதமாக வட்வரியை குறைக்கலாம் அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் குறைக்க முடியும் வெளியான தகவல். சஜித்துடன் இணைந்து முன்னாள் ராணுவ தளபதி பீகாரைக்குரிய இடம் என கூறி திருகோணமலையில் ஆலய வழிபாட்டிற்கு தடை விதித்த பாதுகாப்பு படையினர் இடைக்கால தடை உத்தரவை ஒற்றுமையாக எதிர்கொள்வோம் மாவை உறுதி. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்றைய தினம் கரையொதுங்கிய இரும்பாலான கூம்பு வடிவிலான கூடாரத்தை ஜேசிபி மற்றும் உளவு இயந்திரத்தின் மூலம் கடற்படை இன்று அகற்றியுள்ளது. கோம்பு வடிவிலான கூடாரத்தை நேற்றைய தினம் கடலுக்கு சென்றபோது அவதானித்த கட்டைக்காடு மீனவர்கள் தங்களது முயற்சியால் அதனை கரைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் கரையில் இருந்து குறித்த கூடாரத்தை அப்புறப்படுத்தும் மீனவர்களின் முயற்சி தோல்வியுற்றதனால் ஏசிபி உளவு இயந்திரம் கொண்டு வெற்றிலைக்கேணி கடற்படையினர் அதனை அகற்றும் பணியினை இன்று முன்னெடுத்தனர். அதேவேளை கடற்படையுடன் இணைந்து கட்டைக்காடு மீனவர்களும் கூடாரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. உல்லாச துறை மூலமாக தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்கின்ற ஆளுமை மிக்க ஒரு மாகாணமாக வடமாகாணம் மாற வேண்டும் என வடமாகாண ஆளுநர் பிஎஸ்எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார். கரவட்டி பிரதேச சபையில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உல்லாசத்துறை என்பது பிரதேச சபைகளுக்குரியது. திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பது மாத்திரமே மாகாண சபையின் பணியாக காணப்படுகின்றது. இந்நிலையில் அதனை நடைமுறைப்படுத்தும் அதனூடாக வருமானங்களை பெற்றுக் கொள்வதும் பிரதேச சபைகளின் கடமை. அதேவேளை எதிர்காலத்தில் இந்த மாகாணம் தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற ஆளுமை மிக்க ஒரு மாகாணமாக பிரதேச சபைகளாக மாவட்டங்களாக மாற வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து நின்ற சமுதாயம் மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு சமுதாயம் இன்று அதை மீண்டும் இந்த நாட்டுக்கு உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சர்வதேச ரீதியில் நடைபெறுகின்ற வியாபார ஆக்கிரமிப்புக்குள்ளே எங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது நாம் இங்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை விற்கின்ற விற்பனை முகவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே உற்பத்தியாளர்களாக இருக்க வேண்டியவர்கள் விற்பனை முகவர்களாக மாறிக்கொண்டிருப்பதால் தான் இன்று எங்களால் எமது பிரதேசத்தை மேம்படுத்தவும் வளப்படுத்தவும் முடியாதவர்களாக இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கியிருக்க எடுக்க தீர்மானத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளனர். விஞ்ஞான பீடத்தில் கல்வி பயிலுகின்ற மாணவர்களின் வரவு பிரச்சினைகள் தொடர்பில் பல்கலைக்கழக விசேட நிர்வாக கூட்டத்தில் கலந்துரையாடுவதற்கு விஞ்ஞான பீட மாணவர்கள் ஒன்றியத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் நேற்று முதல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த போராட்டம் கைவிடப்பட்டது. இது தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் இன்று அம்மால் முன்னெடுக்கப்பட்ட கல்வி புறக்கணிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அத்துடன் கீழ்காணும் முறைப்பாடு ஆதாரப்பூர்வமாக விஞ்ஞான பீட நிர்வாகத்துக்கு நிரூபித்துள்ளோம். முதலாவதாக அநேகமான ரசாயனவியல் துறை மாணவர்கள் மருத்துவ சான்றிதழ்களின்றி அதிகளவு விடுமுறைகளிலிருந்தும் மன்னிப்பு அடிப்படையில் பரீட்சை எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, விரிவுரைகள் நடத்தப்பட்ட பாடம் வேளைகள் நியமமாக நடாத்தப்பட வேண்டிய மனத்தியாளங்களை விட குறைவாக காணப்படுகின்றவை. மூன்றாவது, கற்பிக்கப்படாத பாடம் வேளைகளுக்கு வரவு கவனத்தில் எடுப்பிக்கப்பட்டமை மேற்குறிப்பிடப்பட்ட தவறுகள் நிர்வாக தரப்பிடமிருந்து மாணவர்களின் வரவுகளை வைத்து பல மாணவர்களை பரீட்சைகளுக்கு தோற்று அனுமதி மறுக்கப்பட்டமே மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாகும். எனவே இம்முறை பரீட்சைக்கு வரவுகள் கவனத்தில் எடுக்கப்படாமல் அனைத்து மாணவர்களையும் முதல் தவணை பரீட்சைகளுக்கு தோற்று அனுமதிக்குமாறு விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றியம் சார்பாக தெளிவாக தெரிவிக்கின்றோம். தவறும் பட்சத்தில் விஞ்ஞான பீட நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்பதையும் அறியத் தருகின்றோம் எனவும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. தாயக தமிழரின் தேசிய குரலை அனைத்துலகுக்கு பறைசாற்றும் முகமாக தமிழ் தேசிய எழுச்சி நாள் யாழில் இடம்பெறவுள்ளது.
குறித்த நிகழ்வானது எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 10 மணியளவில் கொடிகாமத்தில் அமைந்துள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வில் தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களிலிருந்தும் பெருமளவான தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தந்தை செல்வா காட்டிய கொள்கையை தகர்த்தறியாமல் பாதுகாப்போம், வாருங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் உறவுகளை என ஏற்பாட்டு குழுவின் அழைப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் தேசியம் சார்ந்த கலை நிகழ்வுகள் உரைகளும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டின் பொருளாதார செழுமைக்காக அமெரிக்கா உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் பர்மா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் வர்மா உள்ளிட்ட குழுவினர் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தனர். இதேவேளை இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து துணை ராஜாங்க செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் ஆலோசனை நடாத்தியதாக கூறப்படுகின்றது. அத்துடன் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்கா வழங்கிய மனிதாபிமான மற்றும் அவசர உதவிகளை அமைச்சர் அலி சப்ரி பாராட்டியிருந்தார். மேலும் பிரதி ராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் ஆர் வர்மா இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர் கட்சியின் கலந்துரையாடல் கட்சியின் புதிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் கிளிநொச்சியில் சிவஞானம் ஸ்ரீதரனின் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் கலந்துரையாடலில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் தவிர்ந்தோ தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து பீட்டர் இளஞ்செழியன் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழரசு கட்சிக்கு எதிராக திருகோணமலை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து சந்திரசேகரம் பரா என்பவர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் சம்பள நிர்ணய சபைக்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள இலங்கை தொழில் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே செந்தில் தொண்டமான் இவ்வாறு கூறியுள்ளார். தற்போதைய வாழ்வாதார செலவுகளை கணக்கிட்டு மக்கள் வாழ்வதற்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வேண்டும் என்பதை கோரிக்கையாக முன்வைத்துள்ளோம். இந்த தொகையை சம்பள நிர்ணய சபையின் ஊடாக பெற்றுக் கொடுக்க இலங்கை தொழில் காங்கிரஸ் முழுமையான பணிகளை ஆரம்பித்துள்ளது. மேலும் கம்பெனிகளுடன் அடுத்து வரும் சுற்று பேச்சுக்களில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டால் சம்பளம் விரைவாக கிடைக்கும். இல்லாவிட்டால் சம்பள நிர்ணய சபையால் இடம்பெறும் வாக்கெடுப்பினூடாக சம்பளம் கிடைக்கப்பெறும். சம்பள கோரிக்கைக்கு அப்பால் வரவு செலவு திட்டம் கொடுப்பனவு மற்றும் ஊழியர் சேமலாப்பு ஊழியர் நம்பிக்கை நிதியத்தையும் பெற்றுக் கொடுக்க கோரியிருக்கின்றோம் என்றார். இந்நிலையில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் கால்நடைகளை இழந்து பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான நிதியுதவியை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் வழங்கி வைத்துள்ளார். கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட போதே இந்த உதவியை வழங்கி வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் வியாழேதரன், ஆளுநர் செயலாளர் எல் பி மதநாயக்க உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதி மற்றும் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிப்பதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதன் ஊடாக வட்வரியை 12% குறைக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் வரிகார் தெரிவித்துள்ளார். அப்படி செய்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும், இதன் மூலம் மக்கள் நிம்மதி அடையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் இலங்கைக்கு அந்நிய நேரடி முதலீடு வரவில்லை. இலங்கையில் திருட்டும் மோசடியும் நடைபெறுவதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளதால் நேரடி வெளிநாட்டு முதலீடு இல்லை. திருடர்கள் மோசடி செய்பவர்கள் தண்டிக்கப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு நட்புறவான சூழல் நாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் ஒரே இடத்தில் இருந்து தேவையான அனுமதியை பெற்றால் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் இலங்கைக்கு வரும். ஒரு நாட்டின் அரசின் வருவாய் என்பது வரி வருவாய் அல்ல. ஆனால் ரணில் விக்ரமசிங்கு அரசாங்க வருமானத்தை கண்டறியும் ஒரே வழி வரி வருமானம் தான். அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை. சுற்றுலாத்துறை மூலம் புதிய சந்தை பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகின்றனர். தேயிலை, தேங்காய் மற்றும் ரப்பர் மூலம்
வருடத்திற்கு 2,300 மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்ளும் ரவணசிங்க பிரேமதாசவினால் நிறுவப்பட்ட அடை தொழிற்சாலைகளுக்கு பின்னர் இலங்கை ஒரு புதிய சந்தைக்குள் நுழையவில்லை. தகவல் தொழில்நுட்ப சந்தை மற்றும் நிதி முதலீட்டு வலயங்களில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை. டாலர் வருமானத்தின் அடிப்படையில் அரசு வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே வரிகளை குறைக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் இராணுவ தளபதியும் இலங்கை இராணுவ பதவி நிலை பிரதானியுமான மேஜர் ஜெனரல் சத்யபிரியல் எனக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் மேஜர் ஜெனரல் சத்யபிரியல் லியனகே ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஊழல் எதிர்ப்பு கொள்கை மற்றும் அமுலாக்கல் பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆலோசகராகவும் செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தென்னமரவடி கந்தசுவாமி மலை முருகன் ஆலயத்தில் மாதாந்த பௌர்ணமி தின பொங்கல் நிகழ்வில் ஈடுபட முயன்ற பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. தென்னமரவடி கிராமத்தில் உள்ள மிக பழமையான கந்தசாமி மலை முருகன் ஆலயத்தில் மாதாந்தம் கிராம மக்களால் பௌர்ணமி தின பொங்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்கள் வருகை தந்திருந்தனர். பெருகல் மூதூர் திருகோணமலையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்தபோது அந்த பகுதியில் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் முப்படையினர் குவிக்கப்பட்டு அப்பகுதிக்குள் நுழையப்படாது தடுத்து நிறுத்திவிட்டனர். இதன்போது குறித்த பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த ஏஎச்ஆர்சி நிறுவனத்தின் இணைப்பாளர் கண்டுமணி லவகுலராசா, சமூக செயற்பாட்டாளர் நவரத்தின ராசா, அஞ்சலி, ஆலய தலைவர் வைரமுத்து விஜயநாயகம் உட்பட அகம் அமைப்பின் அங்கத்தவர்கள் தமிழ் தேசிய மக்களும் என குறிப்பிட்டு புல்மோட்டை காவல்துறை பொறுப்பதிகாரினால் தடை உத்தரவு வழங்கப்பட்டதுடன் ஏனைய பொதுமக்களும் தடுக்கப்பட்டனர். இதன்போது குறித்த இடம் பௌத்த விகாரைக்கு உரியது எனவும் இன்று நீதிமன்ற தடை இருப்பதன் காரணமாக அவரையும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்து பொதுமக்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பியமே குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நரராஜ்ய பாஸ்கரனின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய தூதுவராக சாய்முரளி அடுத்த வாரம் முதல் பதவியேற்க உள்ளார். ராகேஷ் நட்ராஜின் பதவிக்காலம் எதிர்வரும் 25ஆம் தேதியுடன் நிறைவடைகின்ற நிலையில் அவர் இந்திய வெளியுறவு அமைச்சுக்கு மாற்றலாகி செல்ல இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலேயே அந்த இடத்துக்கு சாய்முரளி நியமிக்கப்பட்டுள்ளார். 33 வயதான சாய்முரளி தற்போது ரஷ்யாவில் உள்ள துணை தூதரகம் ஒன்றில் தூதராக பணியாற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டத்துக்கு முரணாக தேசிய விருதுகளை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் அவ்வாறான கௌரவ நாமங்களை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சமநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பிட்ட ஒரு சில நியதிகளின் அடிப்படையில் உரிய செயல்முறைக்கு அமைய தெரிவு செய்யப்படும் சிறப்புக்குரிய இலங்கை பிரஜைகளுக்காக ஜனாதிபதியால் வழங்கப்படும் விருதுகள் மற்றும் கௌரவ நாமங்களுக்காக பயன்படுத்தப்படும் பெயர்களை பயன்படுத்தி சில நபர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக விருதுகள் மற்றும் சென்னஸ் பத்திரங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றவை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு தெரிய வந்திருக்கின்றது. அதனால் தேசிய விருதுகளுக்காக பயன்படுத்தப்படும் கௌரவ நாமங்களை வேறு தரப்பினர் தவறாக பயன்படுத்துவது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் முறையற்ற விதத்தில் வழங்கப்படும் விருதுகள் காரணமாக இதுவரையில் இலங்கையில் கௌரவிப்புக்கு பாத்திரமானவர்களுக்கு செய்யும் அநீதியாகவும் அவமரியாதையாகவும் அமைவதாக ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றார். 1986ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதியால் 387(3) மற்றும் 1986(2)/3 என்று அதிவிசேட வர்த்தமானி பத்திரத்தின் மூலம் தேசிய விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பின்னர் 627(8) மற்றும் 1990(9)/12 அதிவிசேட வர்த்தமானி பத்திரமும் 863(4) மற்றும் 1995(3)/20 அதிவிசேட வர்த்தமானி பத்திரமும் 1535(12) மற்றும் 2008(2)/8 அதிவிசேட வர்த்தமானி பத்திரத்தின் ஊடாக தேசிய விருது வழங்கும் செயல்முறைகள் திருத்தம் செய்யப்பட்டிருந்தன. மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 18/2/2023 சமர்ப்பிக்கப்பட்டு PSNC ACD 95/2023 இலக்கு அமைச்சரவை குறிப்பு மூலம்
விசிஷ்டியோ கௌசல்யா அபிமானி மற்றும் விசிஷ்டியோ ஜனரஜ அபிமானி ஆகியோர் இரண்டு புதிய விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மாகாண ஆளுநர்கள் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களோடாக்கு தேசிய விருதுகளுக்கான பரிந்துரைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதோடு ஜனாதிபதியினால் பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கான சிறந்த சேவையாற்றிய இலங்கையர்கள் மற்றும் இலங்கை அல்லாதவர்களுக்கு தேசிய விருதுகளினை வழங்குவதற்கான தெரிவுக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தேசிய விருதுகளை பெற விரும்பும் தகுதியுள்ள இலங்கையர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோருவதற்கான புதிய முறைமை ஒன்றை தயாரிப்பதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஜனாதிபதியின் இணக்கப்பாட்டுக்கு அமையோ ஜனாதிபதியின் செயலாளர்களால் நியமிக்கப்பட்ட நிபுணர்களை கொண்ட தேர்வுக்குழுவால் விருது பெறுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விருது பெற்றவர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு குறிப்பிட்ட திகதிகள் ஜனாதிபதி தலைமையில் விருதுகள் வழங்கப்படும். சுதந்திர தினம், நினைவு தினம், தேசிய வீரர்கள் தினம் உட்பட விருதுகள் வழங்கப்படுவதற்கு பொருத்தமான திகதிகளை ஜனாதிபதிக்கு தீர்மானிக்க முடியும். மேலும் இலங்கையர் அல்லாதவர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படும். தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக எதிர்கொள்வோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சியில் ஒன்றிய தினம் இடம்பெற்று தமிழரசு கட்சியின் கலந்துரையாடல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சியானது நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதனை ஒற்றுமையாக எதிர்கொண்டு தமிழர்களின் உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையிலான நடைமுறை தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். மேலும் கட்சியின் சிரேஷ்ட வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடி இந்த வழக்கு தொடர்பில் நிலையான தீர்வை பெற்றுக் கொள்ள மற்றும் நீதிமன்றினை அணுகுதல் கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடையேற்றத்தை அடுத்து சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருச்சொரூப பவனி ஆகியன இடம்பெற்றன. திருப்பலி நிகழ்வு நாளை காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும். இத்திருவிழாவிற்கு பெருமளவு பக்தர்கள் வருகை தந்ததுடன் குறித்த நிகழ்வில் உணர்வு பூர்வமாகவும் கலந்து கொண்டிருந்தார்கள். இத்திருவிழாவில் பக்தர்களின் நலன் கருதி சுகாதார வசதிகள், போக்குவரத்து ஒழுங்குகள், உணவு வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஆலயங்களில் சுமார் 34 வருடங்களின் பின்னர் பொதுமக்கள் தற்காலிகமாக வழிபாடு செய்ய இன்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டது. நாங்கள் கட்டுவன் முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய தற்கால நிலையை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தோம். இன்றைக்கு 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஆலயம் எவ்வளவு ஒளி போடும் வழிபாட்டு சிறப்புகளோடும் அனைத்து விதமான எங்களுடைய சைவ சமய ஆலய வழிபாடுகளை சிறந்த முறையிலே நடாத்தி வந்த ஆலயம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகோன்னதமான பொலிவோடு விளங்கிய ஆலயம் இன்று எந்த விதமான கலையும் இல்லாமல் இடிபாடுகளுடனும் பெரிய பெரிய விருட்சங்கள் வளர்ந்த நிலையிலும் ஆலய உள்வீதிகளெல்லாம் மிகுந்த குப்பை கூளங்களோடும் இருந்த காட்சியை கண்டோம். அந்த காட்சியை கண்ட மாத்திரத்திலே எங்களுடைய மனம் மிகுந்த வேதனை அடைந்தது. எங்களோடு இணைந்து அந்த ஆலயத்திற்கு வருகை தந்த அந்த ஆலயத்தினுடைய அடியவர்களுக்கும் இதைவிட மிகுந்த ஒரு மன வேதனையை அவர்கள் அடைந்தார். இருந்தாலும் இந்த 33 வருடங்களுக்கு பின்பு எங்களுடைய ஆலயத்தின் மண்டபத்திலே நாங்கள் நிற்கின்றோம் என்ற ஒரு உணர்வு அந்த நேரத்திலே எங்கள் எல்லோருக்கும் உண்டானது. எங்களுடைய மனம் சோர்வை அந்த இடத்திலே தவிர்த்து நாங்கள் இன்று இந்த ஆலயத்திலே நிற்கின்றோம் என்ற ஒரு உணர்வோடு அந்த வழிபாட்டை இன்றைய தினம் ஒரு சுருக்கமான ஒரு வழிபாடாக எங்களுடைய முத்துமாரி அம்பாளுக்கு நிறைவு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய எல்லோருடைய வேண்டுகோளும் இந்த அரச அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், அனைத்து அதிகாரிகளுடைய பங்களிப்போடு மிக விரைவில் இந்த ஆலயத்திலே நித்திய பூஜை வழிபாடுகளை ஆற்றுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்றும் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடத்திலே இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றோம்.
இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்வதற்கு தங்களுடைய அரச கரும நிதியை எங்களுக்கு மிக கூடுதலாக வழங்கி அந்த நிதி மூலமாக இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்து அனைத்து அடியவர்களும் வழிபடுவதற்கு ஏதுவாக வழி சமைத்து தர வேண்டும் என்ற செய்தியை மிக மிக மன உருக்கத்தோடு அடியவர்களுடைய எண்ண கருவை முன்வைத்து இந்த செய்தியை விடுகின்றோம். எங்களுடைய நாட்டிலே பல சமயங்கள் இருக்கின்றன. அனைத்து சமயங்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய பெருநோக்கம். அரச கருமமும் அதுதான். எங்களுடைய நாட்டின் மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கருத்தும் அதுதான். வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடத்திலே இந்த விண்ணப்பத்தை நேரடியாக நாங்கள் செய்திருந்தோம். அவர் அதற்கு மிக விரைவிலே இந்த ஆலயத்தை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு உரிய நடவடிக்கையை செய்வதாகவும் கூறியிருந்தார். அவர்களுடைய ஏற்பாடோ அல்லது எங்களுடைய அரச அதிபருடைய ஏற்பாடோ அல்லது எங்களுடைய பிரதேச செயலர் தெல்லிப்பளை அவர்களுடைய ஏற்பாடோ எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று இராணுவ அதிகாரிகளுடைய அனுமதியோடு அவர்களுடைய வாகனத்திலே சென்று நாங்கள் அந்த ஆலயத்திலே நின்று இயன்றவரை அந்த ஆலயத்தை மக்கள் தங்களுடைய கரங்களினாலே மண்டபத்தை முன்னிலையை துப்பரவு செய்து அதிலே சூடம் ஏற்றி வழிபாடு செய்து திருமுறை பாராயணம் செய்து இன்று வந்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் மிக விரைவில் அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு அன்னை அருள் பாலிக்க வேண்டும். அதேபோன்று அரச அதிகாரிகளும் இராணுவ உயர் அதிகாரிகளும் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த ஒரு நல்ல செய்தியை சொல்லி. இத்துடன் ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.